ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹம்பல் பி சங்கீதா பேசுகிறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது வந்து ஃபுல்லாக இது வந்து பைனாப்பிள் தோட்டம் தான். இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, இது ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அந்தளவுக்கு வந்து அழகாக வந்து அந்த நாற்று கரெக்டாக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு, பார்க்கவே நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம கேரளா ட்ரிப் போனதான் வந்து ஒன் பை ஒன் போட்டுட்ருக்கோம். அப்படி வந்து இப்போ ஆலத்தூர் டு பழையனூர் ரோட்டில் வந்து போய் நம்ம வந்து நேஷனல் ஹைவே இருக்கு இல்லையா, அதில் போய் ஜாயின் பண்ணணும். இதுதான் ரூட்டு. அந்த ரூட்டில் போயிட்டுருக்கும்போது தான் வந்து இப்படி பைனாப்பிள் தோட்டம் இதெல்லாம் பார்த்துட்டு போனோம். எனக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு. சரி, ஒரு நல்ல வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, இருந்தாலும் எனக்கு தாகமாக இருந்ததுனால எனக்கு சரி ஆலத்தூரில் வந்து ஒரு கடையில் நிப்பாட்டி ட்ரை பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து இந்த கோகனட் மில்க் ஷேக் வந்து ஆல்ரெடி வாங்கி நான் குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு வந்து ரொம்ப செமையாக இருந்துச்சு, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ப்ரிப்பரேஷன் வந்து என் கண் முன்னாடி பண்ணலை, அவர் உள்ளே வந்து அவருடைய ரூமில் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அவங்ககிட்ட எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இது பிஸ்னஸ் சீக்ரெட்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், இது செம டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் வந்து பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இதை ஷூட் பண்ணி என் சேனலில் போடுறோம் அப்படின்னு வந்து பைசலா நட்டை வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். அவரும் ஓகே சொல்லி ஒரு டேபிளில் வச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணார். செவ்வனி எடுத்து வந்து ஆக்சுவலாக வந்து கட் பண்ணி அதனுடைய இளநீரை வந்து ஒரு ஒரு கண்ணாடி டம்ளரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டாரு. உள்ளே இருக்கிற வந்து இளநீர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு இந்த இளநீர் தண்ணியை வச்சு தான் வந்து தேங்காவை அரைச்சார் ஒரு ஜாரில். அடுத்த ஜாரில் வந்து மில்க் இருக்கு இல்லையா, மில்க்கே வந்து ஃப்ரோஷன் பண்ணி, ஐஸ் கட்டி யூஸ் பண்ணாமல் இந்த மில்க் ஷேக்கை வந்து மில்க்கே வந்து ஃப்ரோஷன் பண்ணி ஒரு குட்டி ஜாரில் தட்டினார். தட்டிட்டு வந்து ஒரு ஏலக்காவுடைய உள்ளே இருக்கிற சீடு ஒன்று பிளாக்காக இருக்கும் இல்லையா, அதை மட்டும் ஒன்று போட்டார். போட்டுட்டு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இளநி தேங்காவை அரைச்சி வச்சதை இதோட மிக்ஸ் பண்ணி திருப்பி மிக்சியில் வந்து நல்லா சாஃப்டாக ஆற வரைக்கும் நல்லா பண்ணி ஒரு கண்ணாடி டம்ளரில் ப்ரெசன்டேஷன் செமையாக இருந்தது. கண்டிப்பாக வந்து இப்படி ஒரு ஐட்டம் வந்து கேரளா போய் வந்து அந்த குழு குழு குழுன்னு ஒரு மழையும் பெய்யுது, அந்த கிளைமேட்டுக்கு இப்படி ட்ரை பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு ஐஸ் கட்டின்னு தனியாக போடலை, பாலே வந்து ஐஸ் கட்டி ஆற்றி அப்படி பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக செமையாக இருக்குது. அந்த ஏலக்காய் ஃப்ளேவருக்கு அதே மாதிரி தண்ணி வந்து எம்டி வாட்டர்ஸ் யூஸ் பண்ணலை, கோகனட் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோகனட்டில் உள்ளே இருக்கிற அந்த ஒயிட்டு அந்த கோகனட்டோட இதுதான் எல்லாமே வந்து செமையாக இருக்குங்க. ஒரு கேரளாவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இந்த ஐட்டம் ட்ரை பண்ணுறது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டன் தட்டி விடுங்க. தேங்க்யூ சோ மச், பை பை.